வந்து இது விருதுநகர் ஆச்சி சமையல். மாம்பழ ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வெயில் நேரத்துக்கு இந்த மாதிரி நல்லா கனிஞ்ச மாம்பழத்தை எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டு இந்த தோலை வந்து நல்லா சீவிடணும். இந்த அளவுக்கு வந்து இந்த மாம்பழத்தை வந்து வெட்டியாச்சு. இப்போ வந்து இப்போ பச்சை கிரேப்ஸ் வந்து சீட்லெஸ் கிரேப்ஸ், அது வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன அளவுக்கு எடுத்துக்கலாம். வந்து மிக்சியில் வந்து இதை போட்டாச்சு. இப்போ வந்து மிக்சியில் வந்து இப்போ வந்து சுகர் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு சீனியை எடுத்துக்கிடணும். இந்த அளவுக்கு சீனி ஒரு மாம்பழத்துக்கு, இந்த அளவுக்கு. இப்போ ஒரு ரெண்டு பேருக்கு வந்து ஜூஸ் வேணும்னா இந்த மாதிரி 50 கிராம் அளவுக்கு சீனி எடுத்துக்கணும். இப்போ வந்து ரெண்டு பேருக்கு வந்து இந்த செம்பு அளவுக்கு தண்ணியை வந்து எடுத்து ஊற்றுறேன். ரெண்டு பேருக்கு நல்லா தாராளமாக, ஒரு 3 பேருக்கு அளவு கூட நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். அதில் ஃபுல்லையும் வந்து ஊற்றிடுறேன். இந்த அளவுக்கு பச்சை மிளகா எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு சின்ன அளவுக்கு இந்த சின்ன அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கணும். அப்புறம் கருவேப்பிலை வந்து நமக்கு எவ்வளோ இஷ்டமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த மோர் வந்து செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்குறோம். நல்லா ஜில்லின் மோர் வந்து, மோர் இப்போ தயிர் வந்து 1 கப் எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வந்து கப்பு, இந்த அளவு கப்பு வந்து தயிர் எடுத்துக்கலாம். இந்த அளவு கப்பு எடுத்து இந்த மிக்சியில் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த இதை அப்படியே அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் போட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். ரொம்ப கட்டியாக வேணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், நிறையா வேணால் நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ருசிக்கேற்ப வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் எங்களுக்கு ஒரு 4 டம்ளராக அதை வரட்டும்னு போடுறேன். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த செம்பு இருக்குது, இந்த செம்பு அளவு தண்ணி, இந்த செம்பு அளவு தண்ணி எடுத்து அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டோம்னா எல்லாம் வந்து வந்துச்சு. இப்போ வந்து மோர் வந்துச்சு. இப்போ வந்து மோர் வந்து ரெடி ஆயிடுச்சு. மோர் வந்து தர்பூஷணி பழம் ஜூஸ் செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் எடுத்துக்கலாம். ஒரு 2 பேர் 3 பேருக்கு. அப்புறம் வந்து சுகர் வந்து இந்த அளவுக்கு 1 கப் எடுத்துக்கலாம். தர்பூசை வந்து இதில் மிக்சியில் போட்டாச்சு. இந்த சுகர் 1 கப் இருந்துச்சு, அந்த சுகர் கப் எடுத்து 1 கப் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த வாட்டர்மெலன் தர்பூஷணி வந்து ஜூஸ் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. எந்த தண்ணியும் எதுவும் ஊற்றலை. இப்போ வந்து இதை எடுத்து ஃபில்டரில் ஊற்றிக்கலாம். இது வந்து இந்த தர்பூஸ் ஜூஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. விருதுநகர் ஆச்சி சமையல் மாம்பழ ஜூஸு, தர்பூஷ் ஜூஸு, மோர் எல்லாம் இந்த வெயிலுக்கு வந்து, இருக்கிற பயங்கரமான வெயிலுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. விருதுநகர் ஆச்சி சமையல் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. நன்றி.